அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு புதன்கிழமை ஏப்ரல் 6, தினமணி பேப்பர்ல இருக்கிற முக்கியமான நியூஸஸ் வந்து பார்க்க போறோம். பெரும்பான்மை இழந்தார் கோத்தபய ராஜபக்ஷ அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இலங்கையை வந்து கடுமையான பொருளாதார நெருக்கடி நிலை வர்ற சூழ்நிலையில ஆளுங்கட்சி கூட்டணியிலிருந்து ஏராளமான எம்பிக்கள் வந்து வெளியேறியிருக்காங்க. கிட்டத்தட்ட 41 எம்பிக்கள் வந்து வெளியேறியிருக்காங்க. இதன் மூலயமா அவங்களுடைய ஆதரவு உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 113 குறைஞ்சி அவங்களுடைய பெரும்பான்மை வந்து இழந்திருக்காங்க. தமிழகத்துக்கு விரைவில் தோல் காலனி கொள்கை அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்திருக்காங்க. தமிழகத்துக்கு என்ன தனியாக தோல் காலனி கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு. தமிழகத்துக்கு தனி கல்விக் கொள்கையை வடிவமைக்க குழு, முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்திருக்காங்க. தமிழக அரசுக்கு என தனி கல்விக் கொள்கையை வடிவமைக்க குழு வந்து அமைக்கப்பட்டிருப்பதாகவும், 12 பேர் உறுப்பினர் கொண்ட இந்த குழுவில் வந்து தலைவராக டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி தா முருகேசன் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. இவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான அந்த கல்விக் கொள்கையை ஓராண்டுக்குள் பரிந்துரைகளை வந்து வழங்குமாறும் அந்த குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. நீ திருக்குள் என்ன கொடுத்துருவோம்னா, எதிரர் தாக்காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய் அப்படிங்கிற அறிவுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து 429 குரல் வந்து கொடுத்திருக்காங்க. வரப்போவதை முன்னே அறிந்து காத்துக்கொள்ள வல்ல அறிவுடையவர்களுக்கு அவர் நடுங்கபடியான துன்பம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து, பேரழிவு ஆயுதங்களுக்கான நிதியுதவி தடை விதிக்கும் மசோதா மக்களவையில் அறிமுகம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்களை தயாரிப்பதற்கு தடை விதிக்கும் சட்டம் 2005 இயற்றப்பட்டுச்சு. அத்தகைய ஆயுதங்களை கொள்முதல் செய்வதற்கு நிதியுதவி வழங்குவதை தடை செய்யும் அந்த விதிகள் வந்து அந்த சட்டத்துல வந்து இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குறைபாடு இருக்குது. ஸோ அதை திருத்ததற்கான ஒரு மசோதா வந்து மக்களவையில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காங்க. அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ன வடிவில் நடைபெறும் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மக்கள் சுயமாகவே விவரங்களை பதியலாம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா, அடுத்து வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல் முறையாக எண்ம வடிவம் டிஜிட்டலில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக, மக்கள் சுயமாக விவரங்களை பதிவு செய்யும் வாய்ப்பு அளிக்கப்படும் என்று மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க. நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நாடாளுமன்றத்தில் கணக்கு தணிக்கையாளர் சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கணக்கு தணிக்கையாளர் சட்டம் 1949, செலவு மற்றும் பணிகள் கணக்காளர் சட்டம் 1959, கம்பெனி செயலாளர் சட்டம் 1980 ஆகியவற்றில் சில திருத்தங்கள் மேற்கொண்ட அந்த மசோதா வந்து அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ அது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் இது வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குது. அடுத்து, ஆபரேஷன் கங்காவுக்கு வெளிநாடுகள் வந்து பாராட்டு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உக்ரைனில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்பதற்காக போடப்பட்டதான் அந்த ஆபரேஷன் கங்கா. ஸோ அதை வந்து வெளிநாடுகள் வந்து பாராட்டியுள்ளதாக வந்து நாடாளுமன்றத்தில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ நெதர்லாந்தில் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அரசு முறை பயணமாக நெதர்லாந்தில் 3 வந்து பயணங்களை மேற்கொண்டிருக்காரு குடியரசுத் தலைவர் அவர்கள். இந்தியாவின் புகழ்மிக்க கடல்சார் வரலாற்றை நினைவு கூர்ந்த பிரதமர் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நேற்று ஏப்ரல் 5 கடல்சார் வரலாற்று தினம் வந்து நினைவு தினம் வந்து அனுசரிக்கப்பட்டிருக்குது. ஸோ அதை பற்றி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கடல்சார் நினைவுகளை வந்து நினைவு கூர்ந்திருக்கார் பிரதமர் அவர்கள். சிங்கப்பூர் பாதுகாப்பு அமைச்சருடன் MM நரவனே சந்திப்பு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கப்பூர் பாதுகாப்பு அமைச்சருடன் இந்திய இராணுவத்தின் சார்பாக நினைவு பரிசு வழங்கி சந்திச்சிருக்காரு தலைமை தளபதி MM நரவனே அவர்கள். IS பயங்கரவாதிகளுக்கும் ரஷ்ய படையினருக்கும் வேறுபாடு இல்லை, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உக்ரைன் அதிபர் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, IS பயங்கரவாதிகளுக்கும் ரஷ்ய படையினருக்கும் எந்தவித வேறுபாடுகளும் இல்லை, பொதுமக்கள் வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ 1.1 கோடி பேர் வீடுகளை விட்டு வெளியேற்றிருக்காங்க. ஸோ இது வந்து மிக கொடூரமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனுடைய அதிபர் வந்து பேசியிருக்காரு ஐநாவில். சமூக நீதி நாடாக இந்தியா மாற வேண்டும் மு.க. ஸ்டாலின் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சமத்துவபுரத்தை வந்து திருப்பி தொடங்கி வச்சுட்டு அவர் வந்து பேசியிருக்காரு. இந்தியா வந்து சமூக நீதி நாடாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் வந்து பேசியிருக்காரு. முத்துசுவாமி தீட்சிதர் 247 ஜெயந்தி விழா அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசுவாமி தீட்சிதரின் 247 ஜெயந்தி விழா செவ்வாய்க்கிழமை வந்து நடைபெற்றிருக்குது. அவ்வளோதான் இன்னைக்கு இருக்கிற முக்கியமான நியூஸஸ். நன்றி, வணக்கம்.